சிக்கன் டூ மை அம்மா சமையல். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ஒரு சூப்பரான சின்ன வெங்காயம் அரைச்சி விட்ட குழம்பு. இது வந்து இட்லி தோசை இடியாப்பம் சப்பாத்தி இந்த மாதிரி எல்லாத்துக்குமே நம்ம வச்சு சாப்பிடலாம். இது ஒரு மட்டன் குழம்பு மாதிரியே இருக்கும், ஆனால் வந்து வெஜ்ஜு தான் இது, மட்டன்லாம் பிடிச்சிடலாம். ஆனால் அதுக்கான அது மட்டன் குழம்புக்கு தேவையானது எல்லாமே இதுலேயும் போட்டு நாங்கள் ட்ரை பண்ணிக்கோம். நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்ட்டு எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள். லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள். இப்போ வாங்க ஃப்ரெண்ட்ஸ், நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். இல்லை, இட்லிக்கு இப்போ ஒரு குழம்பு பார்க்கலாம். கறி குழம்பு மாதிரி இருக்கும், மட்டன் குழம்பு மாதிரியே, ஆனால் மட்டன் கிடையாது. இது வெஜ்ஜு சாப்பிட்றவங்களுக்காக, நம்மளும் சாப்பிட்லாம். வெஜ்ஜு சாப்பிட்றவங்க கறி இல்லாமல் அவங்க கறி இல்லாமல் சாப்பிட்ணுன்னு நினைப்பாங்க. நம்ம கறிக்கு போடுற அத்தனை ஐட்டமும் இருக்குது, ஆனால் இதில் கறி கிடையாது, மட்டன் இல்லாமல் மட்டன் குழம்பு மாதிரியே இருக்கும். இப்போது இதை எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம். வாங்க, கெஜாயில் எண்ணெய் ஊற்றிக்குங்க. ஃபஸ்ட்டு சின்ன வெங்காயம் ஒரு கப்பு, தக்காளி ஒரு கப்பு, நாலு தக்காளி, அது அரை ஸ்பூன் மிளகு, அரை ஸ்பூன் சோம்பு, அரை ஸ்பூன் ஜீரகம், பட்டை, கிராம்பு, இஞ்சி ஒரு துண்டு, பூண்டு தேவையான அளவு, இதெல்லாம் அதில் போட்டு நம்ம இப்போ வதக்கணும். ஃபஸ்ட்டு சின்ன வெங்காயம் போட்டு வதக்கலாம். இப்போ இஞ்சி பூண்டு அதிலையும் சேர்த்துக்கலாம். இப்போ நல்லா வதங்கிடுச்சு பாருங்க. இப்போ வந்து மிளகு, ஜீரகம், பட்டை கிராம், சோம்புலாம் வச்சுருக்கோம்ல, அதெல்லாம் இதில் போட்டுக்கலாம். அதோட தக்காளியும் சேர்த்து போட்டு வதக்கலாம். தக்காளி கொஞ்சம் வதங்கினதும் தேங்காய் ஒரு ரெண்டு ஸ்பூன் தேங்காய் துருவல் சேர்த்துக்கோங்க. கொஞ்சம் உப்பு சேர்த்துக்கலாம். நம்ம அரைச்ச பிறகு அப்புறம் குழம்புலையும் பார்த்துட்டு போடலாம். இப்போ இதில் போட்டுருக்கிறதுனால குழம்பு கம்மியாக போடுங்க. ரெண்டு ஸ்பூன் தேங்காய் துருவல் சேர்த்துக்கோங்க. இதோட சேர்த்து நல்லா வதக்கணும். தக்காளி கொஞ்சம் வதங்குறதெல்லாம் வதக்கணும். இப்போ நல்லா வதங்கிடுச்சு எல்லாம் சேர்ந்து. இதோட மசாலா போட்டுக்கலாம். ஒரு ஸ்பூன் சில்லி தூள், ஒரு ஸ்பூன் மல்லித்தூள், கரம் மசாலா அரை ஸ்பூனு, அது கூட மஞ்சத்தூளும் சேர்த்துக்குங்க. மஞ்சத்தூள் ஒரு அரை ஸ்பூன் சேர்த்துக்குங்க. சேர்த்து எல்லாத்தையும் நல்லா கொஞ்சம் திருப்பி விடுங்க. ரெண்டு திருப்பி திருப்பிட்டு அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு ஆற வச்சுருங்க. நல்லா ஆற வச்சுருங்க. ஆற வச்சுட்டு அப்புறம் அரைச்சி எடுத்துக்கலாம். இப்போது ஜாருக்கு மாற்றிக்குங்க. மாற்றி அரைச்சிட்டு வந்துடலாம். அரைச்சிட்டு வந்துட்டு தான் தாளிக்கும். இப்போ அரைச்சிட்டு வந்துட்டோம், தாளிச்சிடலாம். எண்ணெய் விட்டுக்கோங்க ஒரு கடலை. சோம்பு அரை ஸ்பூன் போட்டுக்கோங்க. ஒரு பிரிஞ்சி இலை, வெங்காயம், பெரிய வெங்காயம் ஒன்று பொடியாக நறுக்கிட்டு ஒரு கரு ஒரு கொத்து கருவில் போட்டு நல்லா வதக்கிட்டு அரைச்சிடுவோம். அப்புறம் ஒன்றா வதங்கிடுச்சு வெங்காயம். இப்போது நம்ம சின்ன வெங்காயம்லாம் அரைச்சி வச்சுருக்கோம்ல, அந்த மசாலாவை இதில் ஊற்றிக்கலாம். சின்ன வெங்காயம், அரைச்சி விட்ட குழம்பு, கறி குழம்பு மாதிரியே இருக்கும், மட்டன் குழம்பு மாதிரியே இருக்கும். மட்டன் குழம்பு சாப்பிட முடியாதவங்க ஃபீல் பண்ண வேணாம், இப்படி வச்சு சாப்பிட்லாம். இட்லி தோசை இடியாப்பத்துக்கெலாம் நல்லா அருமையாக ஸ்பைசியாக இருக்கும். அப்படி ட்ரை பண்ணி பாருங்கள். தண்ணி எவ்வளோ வேணுமோ கலந்துக்கலாம், நல்லா திக்காக இருக்கும், அதனால் தண்ணி நல்லா கலந்துக்குங்க திட்டமாக. நல்லா கொச்சி பதத்துக்கு வந்துடுச்சு. இப்போ வந்து கொத்தமல்லி தூவி பவுலில் மாற்றிக்கலாம்.